வணக்கம் நேயர்களே. வார வாரம் பொதிகை தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை பார்த்து கடிதங்களை எழுதி உங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நிறைய நேயர்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாரம் அப்படி என்ன சிறப்பு கடிதங்கள்? நிறைய நேயர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். வார வாரம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்குமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் என்ன கடிதம் முதல் கடிதமாக இடம்பெறப் போகிறது? கரூர் மாவட்டம் குரணிகுளத்துப்பட்டியிலிருந்து சோமுருகன் எழுதியிருக்காரு. 13/2/2018 அன்று சிவராத்திரியை முன்னிட்டு காலை முதல் இரவு வரை இடம்பெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பு. பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. கைலாயத்துக்கே வந்து விட்டோமோ என ஐயப்படும் அளவுக்கு சிவபெருமானின் பூதகணங்கள் வாசித்த இசைக்கருவிகள் அனைத்தையும் பொதிகை அரங்கிலேயே ஒரு சேர குவித்து ஒன்றாக இசைத்து புதிதாக எம்மை பிறக்க வைத்து விட்டீர்கள். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகா மகா சிவராத்திரியாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறது நமதருமை பொதிகை. இந்த ஒரு ராத்திரிக்காக பல ராத்திரிகள் கடுமையாக உழைத்திருப்பது நாள் முழுக்க வழங்கிய நிகழ்ச்சிகளால் அறிய முடிகிறது. பாராட்டுகள். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்காரு. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு கோவை வெள்ளைங்கிரியில் உள்ள சிவன் கோயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்த்து பெருமையடைகிறோம். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் சிவபெருமான் புகழ் பாடிய பி சுசித்ரா அவர்கள் நிகழ்த்திய உபன்யாச விளக்கம் சிறப்பாக இருந்தது. எல்லாமே சிவராத்திரி கொடுத்த பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. புனித நாளாம் மகா சிவராத்திரி அன்று சிவனை சிறப்பித்து வணங்கும் வண்ணம் ஏழு வகை தாண்டவங்களை ஏழு வகை தாளங்களிலும் ஏழு வகை ராகங்களிலும் நாம் மகிழும் வண்ணம் நமக்களித்த நாட்டிய மஞ்சரி நாட்டிய பள்ளி மாணவிகளை மனதார பாராட்டுகிறோம். லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் எழுதியிருக்காரு. 13/2/2018 செவ்வாய் அன்று காலை 10:05 மகா சிவராத்திரியை முன்னிட்டு சப்த தாண்டவம் என்ற தலைப்பில் உடுப்பி மதுமதி பிரகாஷ் வழங்கிய பக்தி பரவசம் கூடிய நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து அசந்து போனோம். ஈரோட்டிலிருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 13/2/2018 காலை முதல் மாலை வரை ஈஷா மையத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்தது அருமையாக இருந்தது. ஜெயலட்சுமி சேதுராமன் சென்னை வடபழனிலிருந்து எழுதியிருக்காரு. 13/2/2018 காலை 6 முதல் பொதிகை தொலைக்காட்சியில் மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பான ஏகன் அநேகன் என்ற நிகழ்ச்சி தொடக்கம் முதல் பிற்பகல் 3 வரை தொடர்ந்து கேட்டும் கண்டும் மகிழ ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தேன். ஜெயலட்சுமி சேதுராமன் சென்னை வடபழனிலிருந்து. கே பானுமதி சென்னை குரோம்பேட்டிலிருந்து எழுதியிருக்கார். 13/2/2018 செவ்வாய் என்று சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சூப்பரோ சூப்பர். சிவராத்திரி சிவனை பற்றி ஒரு படமும் வரைஞ்சி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த நேயர் சிவராத்திரியை சிவனை அழகாக படம் வரைந்து நம்முடைய நேரலை நிகழ்ச்சிகளை பார்த்து சிறப்பாக ஒளிபரப்பு செய்யும் பொழுது அந்த நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் முக்கியத்துவம் தருகிறார்கள் நம்முடைய நேயர்கள். இது எவ்வளவு மனதிற்கு இதமளிக்கிறது என்றால் இறைவனே நமக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் போல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு படத்தையும் வரைந்து அழகாக இந்த நேயர் இந்த கடிதத்தை நமக்கு பரிசளித்திருக்கிறார். அடுத்த கடிதம் மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் இருக்கார். மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு தாங்கள் ஒளிபரப்பிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் முத்துக்கள் போல் மின்னியது. காலையில் உதித்த பக்தி மாலை முதல் இரவு வரை இரவு கோவை வெள்ளைங்கிரியில் சத்குரு அவர்கள் பங்குபெற்ற நிகழ்ச்சிகள் வரை ஒன்று விடாமல் பார்த்து ரசித்தோம் என்பதை விட பருகி குடித்து மகிழ்ந்தோம் என்றே கூறலாம். எஸ் இளங்கோவன் தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்கார். 13/2/2018 மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி ஏகன் அநேகன் அருமையாக இருந்தது. ஆர் லட்சுமி சென்னை 24 எழுதியிருக்காரு. 13 மகா சிவராத்திரி அன்று காலை முதல் மதியம் வரை உங்கள் தொலைக்காட்சியில் ஏகன் அநேகன் என்ற நிகழ்ச்சி அருமை. தி சபாபதி சுசீலா எஸ் கல்யாணசுந்தரம் கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. ரகரம் என்ற அழகிய தமிழ் நிகழ்ச்சியை 10/2/2018 அன்று பிற்பகல் 12 பார்த்து மகிழ்ந்தோம். டி சந்திரசேகர எச்எஸ் காலனி கோயம்புத்தூர்லேருந்து எதிர்க்கார். 12/2/2018 அன்று இரவு ஒளிபரப்பான ரகரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர் இருவரும் தமிழின் சிறப்பினை மிகவும் அழகாக எடுத்து கூறி ரகரம் நிகழ்ச்சியின் வழியாக தமிழ் மொழியை உலகமெங்கும் ஒலிக்க செய்யும் அரும்பணியாற்றி வரும் பொதிகை தொலைக்காட்சியை தமிழால் வாழ்த்து கூறிய விதம் நெஞ்சை நெகிழ வைத்தது. தி சபாபதி எஸ் கல்யாணசுந்தரம் கே சாய் கிருத்திகா தி சுசிலா கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. 17/2/2018 அன்று மதியம் 12 ஒளிபரப்பிய ரகரம் தேனினும் இனிய தமிழ் அமுதமாய் கேட்டு பார்த்து மகிழ்ந்தோம். எஸ் சுந்தராம்பாள் முகப்பேர் ஏறித்திட்டம் சென்னையிலேருந்து எழுதியிருக்காரு.
ஒவ்வொரு திங்களன்றும் பொதுகையில் ஒளிபரப்பாகும் ரகரம் நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்கும் ஓய்வு பெற்ற கணித ஆசிரியை நான். சிறப்பாக தேர்ந்தெடுத்து தமிழின் மாண்பு குறையாமல் தரக்குறைவான பாடல் ஏதும் இல்லாமல் மிக கவனத்துடன் ஒளிபரப்பு செய்கிறீர்கள் அருமை. ஈரோட்டிலிருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. பன்னெண்டு ரெண்டு 2018 திங்கள் இரவு ஒளிபரப்பிய ரகரம் நிகழ்ச்சியில் எடுக்கவோ கோக்கவோ பகுதியில் திருக்குறளை மிக தெளிவாக கண்டுபிடித்து இரண்டு அணிகளும் பாராட்டியே ஆக வேண்டும். ஆர் மாதவராவ் சென்னை ஆதம்பாக்கத்திலிருந்து எழுதியிருக்காரு. நிகழ்ச்சியில் மிகவும் சிகரமானது ரகரம். தமிழ் இனி மெல்ல சாகும் என்பதை பொய்யாக்கி தமிழ் வாழும் என்று மாற்றிவிட்டீர்கள். குயில் தோப்பு நேரலை இவ்வாறு செய்வது மிகவும் கடினம். பின்னணி இசைக்கு 5 பேர் மட்டும் வைத்துக்கொண்டு ஓ நம்பவே முடியவில்லை. ரெண்டு ப்ரோக்ராம் பற்றியும் சொல்லி எழுதியிருக்காரு. தி சபாபதி சுசிலா, எஸ் கல்யாண சுந்தரம், எஸ் மீனாட்சி சுந்தரம், எம் ரஞ்சனி, பாரம்யா கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. 9 மணிக்கு ஒளிபரப்பிய குயில்தோப்பு நிகழ்ச்சியில் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது அருமை. ஈரோட்டிலேருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. 14/2/2018 புதன் இரவு ஒளிபரப்பிய குயில்தோப்பு நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்கள் மிக அழகாக சுவாதி, அக்ஷயா, மோகன் 3 பேரும் மிக அழகாக ரசிக்கும்படியாக பாடினார்கள். என் அலமேலு திருவாலங்கோடு போஸ்ட். குயில்தோப்பு நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. வாரம் வாரம் தவறாமல் பார்த்து வருகிறோம். குயில்தோப்பு என்ற பெயரில் அருமையாக பாடி வருகிறார்கள். பா இளங்கோ ஈரோட்டிலேருந்து எழுதியிருக்காரு. பொதுகே உங்கள் சாய்ஸ் கேட்டோம், பார்த்தோம், ரசித்தோம். கலர் வண்ணம் என்ற தலைப்பில் வந்த பாடல்களை தேர்வு செய்து வழங்கியது அருமை. தி சபாபதி சுசிலா, எஸ் கல்யாண சுந்தரம், எஸ் மீனாட்சி சுந்தரம், எம் ரஞ்சனி, கே சாய்கிருத்திகா கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. 15/2/2018 பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பொதிகை உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் காதலர் தினத்தை முன்னிட்டு நேர்கள் விரும்பி கேட்ட இனிய காதல் திரை இசை பாடல்களை பார்த்து கேட்டு ரசித்து மகிழ்ந்தோம். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்காரு. 1000 பூக்கள் இணைந்தால் அது கதம்பம். பொதிகை உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை வாரம் தவறாமல் பார்த்து மகிழறது எங்கள் வீட்டு குடும்பம். காதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, பொதிகை இல்லை என்றால் உலகம் இருந்தும் பயனில்லை. காதலர் தினத்தை முன்னிட்டு பொதிகையில் ஒளிபரப்பிய காதல் பாடல்களை கேட்டு பொதிகை நாங்கள் காதலிக்க ஆரம்பித்து விட்டோம். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்காரு. 17ஆம் தேதி இரவு திரைப்புதிர் கேள்விகள் நிகழ்ச்சி பார்ப்பதற்கு மிகவும் த்ரில்லிங்காக இருந்தது. சரண்யா கணேஷ் நடத்தும் விதம் மிக அருமை. எஸ் வரதராஜன் மதுரையிலேருந்து எழுதியிருக்காரு. பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோ அவர்கள் பற்றி வந்த ரங்கோலி நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்த கடிதம் திருவண்ணாமலையிலேருந்து குப்புராஜ் சத்யபாம குப்புராஜ் ராமடுபுள்ளி எழுதியிருக்காரு. 19/2/2018 அன்று ரங்கோலி மிகவும் அருமையாக இருந்தது. பின்னணி பாடகி திருமதி வாணி ஜெயராம் பாடிய பழைய பாடல்கள் மனதை கவர்ந்தது. 11/2/2018 அன்று இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பிய ரங்கோலி நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் துக்ளக் ஆசிரியர் அமரர் ஷோ அவர்கள் நடித்தும் அவர் இயக்கிய திரைப்படங்களிலிருந்து வந்த பாடல்கள் அருமையாக இருந்தது. தி சபாபதி சுசிலா, எஸ் கல்யாண சுந்தரம், கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. ஜெயஸ்ரீ ரவி அவர்கள் மனசில் பூமலரும் நிகழ்ச்சி வாயிலாக எங்கள் மனதில் குழம்பியிருந்த குழப்பத்தை சிறிது குழப்பமின்றி விளக்கிய விதம் அருமை. மயிலை சந்தர் நிர்மலா சந்தர். கரூர் மாவட்டத்திலிருந்து சோ முருகன் எழுதியிருக்காரு. 14/2/2018 அன்று காலை தென்றலில் ஜெயிப்பது சுலபம் பற்றி டாக்டர் என் ரேஷ்குமரன் அவர்கள் வழங்கியதை கண்ணுற்றேன். ஈரோட்டிலேருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்கார். 14/2/2018 காலை தென்றலில் லைஃப் டைம் பாசிட்டிவ் .com நிறுவன இயக்குனர் திரு ரேஷ்குமரன் அவர்கள் வழங்கிய ஜெயிப்பது சுலபம் என்பதற்கு ஆட்டிடியூட் தான் முக்கியம் என்பதை மிக அழகாக வரவேற்கிறேன். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்காரு. தமிழ் விருந்து நிகழ்ச்சி மூலம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அருமையாக விளக்கினார். 19/2/2018 காலையில் ஒளிபரப்பிய தமிழ் விருந்தில் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நாடகத்துறையில் பிரபலமான பம்மல் சம்பந்த முதலியாரை பற்றிய தகவல் அருமை. ஈரோட்டிலேருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்கார். 17/2/2018 அன்று காலை 7:20 மணிக்கு வழங்கிய தமிழ் விருந்து நிகழ்ச்சியினை திரு ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக வழங்கினார். தி சபாபதி சுசிலா, எஸ் கல்யாண சுந்தரம், கே சாய்கிருத்திகா கும்பகோணத்திலிருந்து. மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். புதன்கிழமை தமிழ் விருந்து பகுதியில் அப்துல் கலாம் பற்றி பல அறியாத அரிய தகவலை ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அழகாக கூறினார். நிறைய கடிதம் எழுதுறாரோ எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு. ஆமாம். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர். தி சபாபதி சுசிலா, எஸ் கல்யாண சுந்தரம், கே சாய்கிருத்திகா, எஸ் மீனாட்சி சுந்தரம், எம் ரஞ்சினி கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. 16/2/2018 அன்று காலை 7:25 மணிக்கு வழங்கிய வயகமே வணகமே நிகழ்ச்சியில் டாக்டர் நிக்கிலா வெங்கட் அவர்கள் வெற்றிலையின் மருத்துவ குணங்களை கூறியதை கேட்டோம். எஸ் பொர்ணை பலு திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காரு. 17/2/2018 அடேங்கப்பா வயகமே வானகமே அருமையாக இருந்தது. வேம்பு இலை பற்றிய மருத்துவ தகவல் வேம்பு நோய் எதிர்க்கும் கிருமி நாசினி என்பதையும் மிக அழகாக விளக்கினார். மயிலை சந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். 20ஆம் தேதி காலையில் நிக்கிலா வெங்கட் கூறிய குறிப்புகள் மிக பயனுள்ளதாக இருந்தது.
டி மாணிக்கவாசன் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்கார். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்த ஆதர்ஷ் இளைஞர் டி கவின் வேந்தன் நிச்சயம் இளைஞர்களுக்கு எழுச்சியூட்டும் சக்தி தான் என்பதில் சந்தேகமில்லை. கே பானுமதி சென்னை கோம்பேட்டிலிருந்து எழுதியிருக்காரு. 12/2/2018 அன்றைய நம் விருந்தினர் பகுதியில் வருகை தந்த மல்லை தமிழச்சி என்கிற கீதா குமாரி ஆசிரியர் கல்வியாளர் புன்னகை தவிர தமிழில் தேர்வு மதிப்பெண் மட்டுமின்றி இந்த உலகத்தை தாண்டி மாணவர்களின் கற்பனை ஆற்றலையும் படைப்பாற்றலையும் தூண்டிவிட்ட முறை பாராட்டக்கூடியது. பி மாணிக்கவாசன் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. எந்தையும் தாயும் நிகழ்ச்சியை பற்றி மனம் திறந்த முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் இசைக்கல்லூரி முதல்வர் என்பதால் நிகழ்ச்சியை அம்மா என்றால் அன்பு என்கிற பாடலை இசையோடு பாடிய துவங்கிய விதமும் முடிக்கும்போது குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற இசையோடு முடித்தது அருமை. மாத்தூர்லேருந்து ஏ காதர்பி விப்பால் எழுதியிருக்காரு. மதியம் 3:30 ஒளிபரப்பான எந்தையும் தாயும் நிகழ்ச்சியில் மனம் திறந்து தனது தாய் தந்தை இருவரையும் கௌரவித்த கேலி சித்திர நிபுணர் ஏஎஸ் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு சிறப்பாக இருந்தது. உலகில் உள்ள தாய் தந்தையர்களை இதுவரை யாரும் சிறப்பித்து இருக்காத வரையில் முதன்மைப்படுத்திடும் தொடர் நமதர்மை பொதிகையின் எந்தையும் தாயும் தொடர் நீடுடி வாழ்க எந்தையும் தாயும் பற்றி சொல்கிறாங்க. தாய் தந்தையர்கள் இல்லை என்றால் நம் இந்த மண்ணில் இல்லை என்று கூறுகிறார் கேலி சித்திர நிபுணர் ஏஎஸ் ஐயர். வளர்மதி மனோதாஸ் கன்னியாகுமரி கொட்டார மாவட்டத்திலிருந்து இருக்காங்க. 18/2/2018 அன்றைய எங்கள் ஊர் ஸ்பெஷல் நிகழ்ச்சி மூலம் சேலம் மாநகரத்து சிறப்பு விஷயங்களை அறிந்தோம். டி சந்திரசேகரன் எஸ்ஏஹெச்எஸ் காலனி கோயம்புத்தூர்லேருந்து இருக்கார். 8/2/2018 அன்று இரவு ஒளிபரப்பான எங்கள் ஊர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கும்பகோணம் டிகிரி காஃபி பற்றி விளக்கமாக கூறியது மட்டுமல்லாமல் மாமி அவர்கள் எப்படி டிகிரி காஃபி போடுவது என்ற செயல் விளக்கமும் அருமை. 18/2/2018 ஞாயிறு ஒளிபரப்பிய எங்கள் ஊர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சேலம் நகரை தேர்ந்தெடுத்ததற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கைத்தறி விசைத்தறி உள்ளவர்கள் குடும்பமே பரம்பரையாக செயல்பட்டு வருகிறது என்பது பெருமையாக இருக்கிறது. ஈரோட்டிலேருந்து எம் சம்பத்குமார். வளர்மதி மனோதாஸ் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம்லேருந்து எழுதியிருக்கார். 11/2/2018 அன்று இரவு 8:30 ஒளிபரப்பான எங்கள் ஊர் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டையின் சிறப்புகளை அறிந்து கொண்டோம். மயிலேசுந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். பொதிகை நண்பர்களுடன் இன்று நாங்கள் புதுக்கோட்டை சுற்றி பார்த்து மகிழ்ந்தோம். புதுக்கோட்டை அருங்காட்சியகத்துக்கு எங்களை அழைத்து சென்று அசத்தி விட்டீர்கள். எங்கள் ஊர் ஸ்பெஷல் மயிலேசுந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியை அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை போன்றவற்றில் நோயாளிகள் இருக்கும் பிரிவுகளில் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பினால் அவர்கள் நோயால் அவதிப்படுபவர்கள் இருந்த இடத்திலேயே இறைவனை வணங்க உதவும் என்று எழுதியிருக்காங்க. ஜிஎஸ் ஜெயசுகுமார் ஈரோட்டிலேருந்து எழுதியிருக்காரு. தாங்கள் நிலைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நன்றாக இருக்கிறது, எதை சொல்லுவது என்றது தெரியவில்லை. எல்லா நிகழ்ச்சியும் நன்றாக இருக்குது, குறிப்பாக குயில் தோப்பு மயில் தோப்பு இசைத்தோப்பு என்று சொல்லலாம். பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. மகா சிவராத்திரி என்ற அரிய புண்ணிய நாளில் சனி பகவான் தோஷம் நீங்க வணங்கி அமைந்த பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் ஆனந்தவில்லா தயார் உடனுறையும் ஆலயத்தை தரிசனம் செய்யும் மகாபாக்குவத்தை எங்களுக்கு அளித்த பொதுகைக்கு நன்றி. அகத்தீஸ்வரர் கோயில் பற்றி சொல்லியிருக்காரு அவர். சிவராத்திரி அன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம அதை ஒளிபரப்பினதுனால அதுக்கு தனியாக ஒரு கடிதம் போட்டிருக்காரு. ஈரோட்டிலேருந்து சம்பத்குமார் எழுதியிருக்காரு. 19/2/2018 அன்று காலை ஒளிபரப்பிய குரு மகிமை நிகழ்ச்சியில் பி சுவாமிநாதன் அவர்கள் நெல்லூர் சாலையில் உள்ள பண்டித காவனூரில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயம் பற்றி கூறியதில் மண் திருமண் பற்றி விளக்கியது சூப்பர். 15/2/2018 வியாழன் காலை 6:45 ஒளிபரப்பிய பக்தி பாடல்களில் திருப்புவனம் ஆத்மநாதன் குழுவினரின் வள்ளலார் பாடல்கள் இனிமையாக இருந்தது. ஈரோட்டிலிருந்து எம் சம்பத்குமார் எழுதியார். குரு மகிமையில் பி சுவாமிநாதன் வழங்கிய விதம் மற்றும் நலம் திரும் நாராயணம் பக்தி பாடல்கள் சனி ஞாயிறு காலை திருக்கோயில்கள் உலா பார்த்து மகிழ்கிறோம். இந்த நேர் வந்து சாகா மாணிக்கராசகன் மா சகுந்தலா விருதுநகர்லேருந்து இருக்கு. தி சபாபதி சுசிலா எஸ் கல்யாணசுந்தரம் கே சாய்கிருத்திகா கும்பகோணத்திலேருந்து இருக்கார். 15/2/2018 அன்று காலை 6:15 சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையம் வழியே வழங்கிய குரு மகிமை நிகழ்ச்சியினை மதுரையில் அழகர் கோயிலிலிருந்து 3 கிலோமீட்டர் மலையில் வீட்டு இருக்கும் பழமுதிர்ச்சோலையில் இருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் புரியும் சன்னதியிலிருந்து பார்த்து பக்தி பரவசம் அடைந்தோம். மயிலேசந்தர் நிர்மலா சந்தேகர் மதியம் 2:30 அளவில் தினம் ஒரு மூலிகையாக எல்லோருக்கும் பிடித்தமான மாதுளை பழத்தின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். தினம் ஒரு மூலிகையில் அருகம்புல் பற்றி தெரிந்து கொண்டோம். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் 16 தினம் ஒரு மூலிகையில் இரண்டை பற்றி தெரிந்து கொண்டோம். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் லால்குடியிலேருந்து எம் ராஜேந்திரன் எஸ் கஜலட்சுமி ஆர் பிரதீபன் ஆர் வித்யா எழுதியிருக்காரு. 9/2/2018 காலை 9:30 பொதிகை தொலைக்காட்சி ஒளிபரப்பான இசையரங்கம் நிகழ்ச்சியில்
திருவையாறு 171வது தியாகராஜ ஆராதனை விழாவில் யாழ்ப்பாணம் பாலமுருகன் சாரங்கன் குழுவினரின் நாதசுர இசையும், அடுத்து மீனாட்சி சுந்தரம் சேஷகோபாலன் குழுவினரின் நாதசுர இசையும் கேட்டு மிகவும் இன்புற்றோம். லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் எழுதியிருக்காரு. 9/2/2018 வெள்ளி அன்று காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான தீப்தியின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்த்தேன். அரை மணி நேரம் போனதே தெரியாமல் ரசித்தேன். அவரது முகபாவங்களில் காட்டிய நவரசம் பார்க்கும் நேர்களுக்கு ஏற்பட்டது மனதில் பரவசம். மூச்சு வாங்க அவர் ஆடிய பரதம் ரசிகர்களாகிய எங்களிடம் பாராட்டு வாங்க வைத்தது. மாத்தூர்லேருந்து ஏ காதர் பி இக்பால் எழுதியிருக்காரு. 11:00 முதல் 12:00 வரை கல்வியும் கேள்வியும் நிகழ்ச்சி பார்த்தேன். குழந்தைகள் 4 வயதிலிருந்து 14 வயது வரை கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிக்கு போகாதது கணித பாடம், மறதி, பயம் போன்ற பல காரணங்கள் காரணமாக இருப்பதும் பேராசிரியர் அதற்கான தீர்வுகளை நேயர்களுக்கு அருமையாக விளக்கினார். லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் எழுதியிருக்கார். 15/2/2018 வியாழனன்று காலை 10:05 ஒளிபரப்பான ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் கே கௌதமன் பங்கேற்று ஆட்டிசம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை முறை பற்றியும் நரம்பு முடிச்சு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான தீர்வு என்ன என்பதை பற்றி மிக அழகாக கூறினார். லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் 8/2/2018 வியாழனன்று காலை 10:05 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் கே கௌதமன் அவர்கள் ஆட்டிசம் என்றால் என்ன, அந்த குறைபாடு குழந்தைகளுக்கு வந்தால் அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி அருமையானதொரு விளக்கத்தை தந்தார். இந்த நேரம் நிறைய நிகழ்ச்சி எழுதியிருக்காரு. ஆமாங்க. தி சபாபதி சுஷிலா, எஸ் கல்யாண சுந்தரம், எஸ் மீனாட்சி சுந்தரம், எம் ரஞ்சினி கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. 11/2/2018 அன்று காலை 10:10 ஒளிபரப்பிய மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் அவர்களுடன் நேர்முகம் பார்த்தோம். அவர் சினிமாவில் பின்னணி பாடிய பாடல்கள் மிக அருமையாக இருந்தது. அந்த நிகழ்வுகளை கூறியதற்கு நன்றி. திருவண்ணாமலையிலிருந்து குப்ராஜ் சத்யபாம குப்ராஜ் ராமடுபுள்ளை எழுதியிருக்காரு. மலரும் நினைவுகள் கண்டு அருமையாக ரசித்தோம். பின்னணி பாடகர் ஏஎல் ராகவனின் இன்டர்வியூ மிக சூப்பர். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். 10ஆம் தேதி கடைக்கு போகலாம் பகுதியில் உறுதிக்கும் உச்சத்துக்கும் வலிமை பெயர் போன ஃபெரான் ஸ்டீல்ஸ் தொழிற்சாலை ஸ்டீல்ஸ் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கான மின்சாரம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றும், தொழிற்சாலை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட மரங்களை வளர்ப்பதாகவும் தெரிந்து கொண்டோம். இந்த நேர் வந்து அந்த ப்ரோக்ராமை பற்றி சொல்லாமல் அந்த கார்டன் இதை பற்றியும் எழுதி அனுப்பியிருக்காங்க. என்ன நிகழ்ச்சியில் கடைக்கு போகலாம். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எதிர்கார். ஞாயிற்றுக்கிழமை உலா போகும் நிகழ்ச்சி உண்மையில் ரசிக்கும்படியாக இருந்தது. நைனிடாலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பீம்தா அஸ்டிகாட்டி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி விட்டீர்கள். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எதிர்கார் 8ஆம் தேதி நாகப்பன் அவர்கள் வணிக கண்ணோட்டத்தை மிக தெளிவாக புரியும்படி விளக்கி கூறினார். எஸ் பொர்ணைபால திருநெல்வேலியிலிருந்து எதிர்கார். புன் விளையும் பூமியில் தொடக்க காட்சியும் இயற்கை மனம் மகிழ செய்த காட்சிகள், சோள வாழை கனிகள் இவைகள் அழகு பெற வண்ணத்தில் காட்டிய விதம் கிராமிய பாடல் வரிகள் அருமை. லாரன்ஸ் தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்கார். 26/1/2018 குடியரசு தின நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பியதற்கு நன்றி. ஈரோட்டிலேருந்து எம் சம்பத்குமார் எழுதியிருக்காரு. 6/2/2018 இரவு ஒளிபரப்பிய மதுரை அருப்புக்கோட்டை நாடார் மகளிர் மேல்நிலை பள்ளி பொன்விழா கொண்டாட்டத்தில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை பார்க்க மிக ஊக்கமாக பங்கேற்று மகிழ்ச்சி அளித்தது. மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். 16ஆம் தேதி வெள்ளி அன்று இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாமிய கோட்பாடுகள் எவை எவை என்று இஸ்லாமிய தத்துவம் பற்றி தகவல் அறிந்து கொண்டோம். புனிதர்களின் பூஞ்சோலை பற்றி சொல்லியிருக்கார். மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். ஊர்கோடி இழுத்தால் நகரும் தேரு, பொதுகையில் ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சி தான் நம்பர் ஒன் என உலகமே கூறுவது பாரு அப்படின்னு ஒளியும் ஒளியும் பற்றி சொல்லியிருக்காங்க. மாத்துள்ளந்து ஏ காதர் பி இக்பால் எழுதியிருக்கார். 3:30 ஒளிபரப்பான என்றும் இனிமை நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் 4 மிகவும் அழகாக இருந்தது. கே பானுமதி சென்னை கோம்பேட்டிலேருந்து எழுதியிருக்காரு. 12/2/2018 அன்றைய ஒளிபரப்பான சாப்பிடுவாங்க நிகழ்ச்சியில் குதிரைவாளி இட்லி, வெற்றிலை கற்பூரவள்ளி சட்னி, துவையல் செய்முறை பயன்கள் இவைகளை மிக தெளிவாகவும் அழகாகவும் நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர் விவரித்த விரம் அருமை. சாப்பிடுவாங்க நிகழ்ச்சி பற்றி பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. சங்கரா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகள் 100 பேர் குழந்தைகள் வழங்கிய சதாசிவம் எண்ணம் சேர்ந்திசை பாடல் நிகழ்ச்சிகள் அருமை. பி மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலேருந்து எழுதியிருக்காரு. 1000 பேர் பாடும் பாடல்களை கேட்டாலும் இந்த குங்கும பிரிய மங்கள பிரிய பாடல்களை கேட்கும்போது நெஞ்சமெல்லாம் நிறைந்தது இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்குவது, கள்ளமில்லா மழலை குரல் தான் காரணமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். அனுராதா ஸ்ரீராம், ஸ்ரீராம் பரசுராம், காயத்ரி வெங்கட்ராகவன் ஆகிய மூவரும் இணைந்து கொடுத்த நவரசம் கலந்த பாடல்கள் பழரசம் போல் சுவையாக இருந்தது.
மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். கோவையில் வசிக்கும் 99 வயதுள்ள ஞானம்மாள் யோகா சாதனையாளருக்கான மத்திய அரசின் விருது பெற்றுள்ளார் என நினைக்கும் போதே அவருடைய பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் போல் இருக்கிறது. இ மாணிக்கவாசகம் கும்பகோணத்திலிருந்து எழுதியிருக்காரு. சாவித்ரி ஒரு புரட்சி என்ற மொழி மாற்ற நெடுந்தொடர் சமூக அக்கறையுடன் முற்போக்கு சிந்தனையுடன் புரட்சி கருத்துக்களுடன் அருமையாக இருக்கிறது. மயிலேசந்தர் நிர்மலா சந்தர் எழுதியிருக்கார். நங்கநல்லூர் பிரின்ஸ் கல்வி குழுமம் 1500 மாணவர்களுடன் மிக பெரிய பேரணி நடத்தி 90 அறைகளில் மாணவ மாணவிகள் அறிவியல் கண்காட்சி அமைத்து அசத்தி விட்டீர்கள். நேயர்கள் அனைவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்த்து பார்த்து ரசித்து அதில் உள்ள என்னென்ன தலைப்புகளில் யார் யார் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த செய்திகளை இந்த கடிதங்களில் நாம் இவர் மூலமாக தெரிந்து கொண்டோம். சாப்பிட வாங்க இல்லை, யோகாசனம் பற்றி இல்லை, ப்ளஸ் ஒரு மொழிமாற்றம் செய்த ஒரு விளம்பரதாரர் ஒரு நிகழ்ச்சி, விளம்பரதாரர் நிகழ்ச்சி, நாம் செய்யும் நேரலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தவறாமல் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சியோடு ஒன்றிணைந்து செயல்படும் அனைத்து பொதிகை நெஞ்சங்களுக்கு முக்கியமாக நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நேயர்கள் மீண்டும் மீண்டும் பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து மேலும் பல புதுமுகங்கள் நம்முடைய நிலையத்திற்கு கடிதம் மூலமாக தொடர்பு கொண்டு வாடிக்கையாக எழுதுறவங்க மட்டும் இல்லை, அவங்களோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் எழுதி இந்த தொலைக்காட்சி நிலையத்தோடு ஒருங்கிணைந்து செயல்பட விழைகிறோம். வாழ்த்துக்கள் அனைத்து நேயர்களுக்கும், கடிதம் எழுதிய நெஞ்சார்ந்த உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் எதிரொலி நிகழ்ச்சியில். நன்றி நேயர்களே.